அடுத்து நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 2.4 பத்தாசம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 4i வர்க்கங்களின் கூடுதலாக எழுதுக. இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது நம்மளுக்கு என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x பிளஸ் 4. இது என்ன, இது மாதிரி வர்க்கங்களின் கூடுதலாக எழுத போகிறேன். அப்போ இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்கள், நம்மளுக்கு இப்போ இதை என்ன பண்ணோம்னா ஏ பிளஸ் பி அல்லது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு ப்ளஸில் தான் இருக்குது, அப்போ நம்மளுக்கு ப்ளஸ் ஃபார்முலா தான் வரும் இல்லையா. இப்போ இந்த எக்ஸோட கேழ்வை 5 இருக்குது தான், 5 2 அளவுக்கு 2 அளவுக்கு தான் வகுக்க முடியாது, தசமில் வரும். அப்படியே இருக்கட்டும், 5/2. இதை என்ன பண்ண போகிறேன், ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறேன், 5×5 25/4. அப்போ இந்த சமன்பாடு கூட்டி கழிக்க போகிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 5x ப்ளஸ்ஸு 25/4 மைனஸ் 25/4 ப்ளஸ்ஸு 4 ரைட்டா. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்கு, நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 5x ப்ளஸ்ஸு 25/4. இப்போ இதுலேருந்து ஒரு மைனஸ் காமனாக வெளியேற்றுறேன். அப்போ 25/4 இங்கே மைனஸ் 4 கிடைக்கும். இப்போ பாருங்கள் மைனஸ் 25/4 மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 4 கிடைக்குமா. இப்போ தேட் ஃபோர் இப்போ இந்த மூணு டேர்ம் பாருங்களேன், இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2ab ப்ளஸ்ஸு 25/4 இல்லை இன்னொரு சார் கூட எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ்ஸு 5/2 ஹோல் ஸ்கொயர் 5/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ மைனஸ் இங்கே என்ன இருக்கும், 25 14 16 / 1 தான் குறிப்பில் பண்ணா 16/4. அப்போ தேட் ஃபோர் இப்போ இதை வந்து நான் நேரேன், இது ஏ ஸ்கொயர் இது பி ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் அதாவது ஏக்கு பதில் எக்ஸு ப்ளஸ்ஸு 5/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறேன். மைனஸ் 25/16 மீதி 9/4. அப்போ தேட் ஃபோர் நம்மளுக்கு இதை நம்மளுக்கு என்ன எழுதலாம், அப்போ எக்ஸு ப்ளஸ்ஸு 5/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ தேட் ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸு இப்போ வர்க்கங்களையும் இதை வர்க்கங்களையும் கூடுதலாக எழுதியாச்சு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 5/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் இதுதான் அதனுடைய தீர்வு. இப்போ பார்த்து நம்மளுக்கு இந்த எக்ஸ் ப்ளஸ் ஏ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5/2 ஹோல் ஸ்கொயர் விரிவுபடுத்தி பாருங்களேன். அப்போ ஏ ஸ்கொயர் அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2ab ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் அதான் ஃபார்முலா. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2×x×5/2 2ab ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர் 5/2 ஹோல் ஸ்கொயர். அப்போ பாருங்கள் நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இந்த ரெண்டுக்கு ரெண்டு கேன்சலுமா, ப்ளஸ்ஸு 5x ப்ளஸ்ஸு 5 ஸ்கொயர் 5×5 25 2×2 4 பாருங்கள். அதே டைம் வந்துச்சா பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 25/4. அதே போல் இது ரெண்டு கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு மீதி அந்த ஸ்டெப்பு, அதுதான் அதனுடைய தீர்வு. அப்போ அதோடய வர்க்கங்களையும் கூடுதலாக எழுதியாச்சு.